सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके चरण्ये त्र्यम्बके गौरीनारायणि नमोस्तुते वंदविनयं वर्हिन्द्रवल्वनयं कंदन् एन्र सोल्लक् कलंगिडुमे सेंथिल् नगर् सेवगायेन्र तिरुनीर् अणिभोर्क्कु மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கரஹரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபல் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷையர். ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி பெரும் பயனுள்ளதாக இருந்துருக்கு. நிறைய இந்த பிரபஞ்ச சக்தி நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய அற்புதமான பலன்கள் ஒவ்வொருத்தரும் கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுறதுல நிறைய விஷயங்கள் நான் டெய்லி பார்க்குறேன். சார், நீங்கள் சொன்ன காரியம் எனக்கு ரொம்ப நல்லா இருந்துருக்கு. ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கிறது. இந்த ராகு கேது பயிற்சியை பற்றி நீங்கள் சொன்னது எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. இது போன்ற நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்ல சொல்ல இன்னும் இதில் என்னென்ன நம்ம படித்து இன்னும் நம்ம நிறைய விஷயத்தை நம்ம மக்களுக்காக சொல்லணும், அதாவது பயன்படுத்தி உழைப்பையும் சேர்ந்து கொடுத்து நிச்சயமாக அவங்க வெற்றி அடையணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி செஞ்சுட்டுருக்கோம். சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா நேற்று நாம் கேட்ட கேள்வி மகர ராசி அதற்குண்டான அதிபதியை பற்றி கேட்டிருந்தோம். மகர ராசிக்குண்டான அதிபதி சனி பகவான். இன்றைக்கு உண்டான அற்புதமான கேள்வி, அதாவது சித்தர்களில் வந்து ஜீவசமாதி அடைகிறது வழக்கங்கள் உண்டு. அப்படி பட்டினத்தார் சித்தர், பட்டினத்தாருடைய ஜீவசமாதி எங்கு இருக்கிறது? இதுதான் இன்றைக்கு உண்டான கேள்வி. இதற்குண்டான கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் அதற்குண்டான பதில்களை போடுங்க. நாளைக்கு இதற்குண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கு உண்டான குட்டி ஸ்டோரி இதோ. ஒருவர் என்ன பண்ணுறாரு, என்னுடைய மன குழப்பத்துக்கு யாருமே விட கொடுக்க மாட்டேங்கிறா, என்ன பண்ணுறதுனே தெரியல. அவங்க சுயநலம் பார்த்துட்டு இருந்தாங்க, நான் யாரும் எனக்கு எதுவுமே கற்றுத்தர மாட்டேங்கிறா, நான் எப்படி இருந்துட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நேராக ஒரு ஆசிரமத்துக்கு போகிற ஒரு சுவாமிஜியில் போகிற, சுவாமி நீங்களாவது எனக்கு ஒரு வழி சொல்லுங்கள், யாருமே எனக்கு ஒரு வழி சொல்ல மாட்டேங்கிறா, எனக்கு வந்து ஒரு மனசில் பாரங்கள் ரொம்ப இருந்துட்டுருக்கு, யாராவது ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு திருப்தியாக தெளிவாக பதில் சொன்னால் எனக்கு நான் நிறையா கற்றுப்பேன், எனக்கு நிறையா விஷயங்கள் தெரியணும்னு ஆசை அப்படின்னு சொன்னாராம். அவங்க வேலையை பார்த்துட்டுருக்கு. அப்போ சுவாமிஜி சொன்னாராம், சரி அப்படியாப்பா, சரி நீ போய் சாப்பிட்டு வா அப்படின்னு சொன்னாராம். பார், இவரும் அவருடைய வேலையை பார்க்க போயிட்டார்னு சொல்லிவிட்டு நேராக சாப்பிட போனாராம். சாப்பிட போகும்போது அங்கே ஒரு பெரிய க்யூ நின்றுருந்து, அந்த க்யூவில் போய் அவர் நின்றுட்டு, ஐயோ இவர் இங்கே க்யூவில் நிற்க வச்சிடும், அந்த க்யூவில் நின்று உட்காந்து சாப்பிட்டாராமா. அப்படி சாப்பிடும்போது என்ன பண்ணார், நேராக போய் அவரே எடுத்துகிட்டு அவர் சாப்பிடணும், அவரே எடுத்துகிட்டு போய் அதை போட்டு சாப்பிட்றாரு. திருப்பி கொஞ்சம் நேரம் கழிச்சுது, அங்கே இருக்கக்கூடிய தட்டத்தெல்லாம் அவர் கழுவி வச்சார். சரி, அங்கே இருக்கிறவா நாலு பேர் வேலை செஞ்சார், நம்ம மட்டும் இப்படி சும்மா இருக்க வேண்டாமேன்னு சொல்லிட்டு நாலு விஷயங்களே அவரும் எடுத்து வேலை செஞ்சார். அதுக்கப்புறம் பார்த்துட்டேன்னா கொஞ்சம் நேரம் போய் ரெஸ்ட் எடுத்து தூங்கினார். அப்புறம் சாயந்தரம் அந்த ஆசிரமத்தை சுற்றி பார்ப்போம் போய் பார்க்க போகும்போது அங்கே ஒரு மயில் இருக்குது, அங்கே பார்த்துட்டேல அப்படின்னா ஒரு அணில் இருக்குது, அதே மாதிரி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் சுற்றி சுற்றி இருக்குது, பட்டர்ஃப்ளைஸ் நிறையா இருந்துட்டுருக்கு, பட்டாம்பூச்சிகள் நிறையா இருந்துட்டுருக்கு, அதே மாதிரி பார்த்துட்டேல்னா குருவி இருக்குது. அப்போ அவர் யோசிக்கிறார், சார் நம்ம நிறைய இதெல்லாம் மிஸ் பண்ணி எத்தனை நாள் ஆச்சு, இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு செடிகளை பார்க்குறார். அப்படியே செடிகளை பார்த்துட்டு இருக்கும்போது அது காலையில் அழகாக பூக்கள் பூத்திருந்தது, சாயந்தரம் அந்த பூக்கள்லாம் எடுத்து சுவாமிக்கவா போட்டிருந்தா அந்த படத்தையும் பார்க்குறார். இப்படி எல்லா விஷயங்களும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே வரார், அங்கே பார்த்தலன்னா ஒரு பள்ளியை பார்த்தார். பார்த்துட்டு சரி இதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு சாயந்தரம் சத்சங்கம் நடக்கிறது, அந்த சத்சங்கத்தில் போய் கலந்துக்கிறார். சுவாமிஜி பேசிகிட்டே இருக்கார். பேசினதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிட்டு, சுவாமி நான் ஒரு கேள்வி கேட்டேனே அதுக்கு பதில் என்ன அப்படின்னு கேட்டார். சுவாமி சொன்னார், என்ன கேள்வி கேட்டேன், எனக்கு யாருமே எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறேன், என் சந்தேகமே தீர மாட்டேங்குது, நான் யார்ட்டையாக பார்த்து எதாவது கற்றுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் யாரும் எனக்கு எதுவும் கற்றுக் கொடுக்கவே மாட்டேங்கிறேன், எனக்கு மனசில் ஒரு குழப்ப நிலை தான் என்றைக்குமே இருக்குது அப்படின்னு சொன்னாரான். நீ காலையிலேருந்து என்னென்னப்ப பார்த்த அப்படின்னு கேட்டாரான். அப்போ அவர் சொன்னார், ஒரு லைனில் போய் க்யூவில் நின்னேன், அந்த க்யூவில் நின்று போய் சாப்பிட்டேன் ஃபஸ்ட்டு, அப்போ அதில் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னு கேட்டாரான். க்யூவில் நின்று சாப்பிட்டேன் அப்படின்னாரான். இல்லை, அதில் வந்து நீ அந்த க்யூவில் நின்று பேஷன்ஸ், அதாவது பொறுமையை அந்த இடத்துல கற்றுக்கிட்டேன். அடுத்தது அந்த சாப்பாடு வாங்கும்பொழுது யாரும் வித்தியாசம் கிடையாது, எல்லாம் ஒன்றுங்கிறத அந்த இடத்துல அந்த க்யூவில் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் நீயே தட்டத்தை கழுவி வச்ச, உங்ககிட்ட இருக்கக்கூடிய கர்வங்கள் அந்த இடத்துல போச்சு, திருப்பி அவள் நின்றுருக்காலே நம்ம வேலை செய்யணுமேனு சொல்லிட்டு நீ வேலை செஞ்ச, வேலை செய்யணுன்னா உன்னுடைய கர்ம யோகா, நீ எதுக்கும் இறங்கி செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான மனிதன்னு நீயே அதை தெரிந்து கொண்டாய். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் போய் படுத்துங்கினேன், உனக்குன்னு கொஞ்சம் நேரத்தையும் இந்த உடம்புக்குன்னு கொஞ்சம் நேரத்தையும் நீ ஒதுக்கி கொண்டாய். அதே மாதிரி பார்த்துட்டேன்னா சாயந்தரம் வரும்போது நீ என்னென்ன பார்த்த, நான் பட்டாம்பூச்சியை பார்த்தேன் சாமி. பட்டாம்பூச்சியை பார்க்கும்போது உன் மனசுக்குள்ளே என்ன தோணிருக்கு அப்படின்னா, இது எவ்வளோ ஒரு அழகான சுதந்திரமாக சுற்றுறது பார்த்தலாம், ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, இந்த கலர்ஃபுல்லாக இது எவ்வளோ அழகாக சுற்றுறது. இந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய
ஒரு நிறைவான தன்மைகளை கொண்டுட்டோம்னா நிச்சயமா அத மாதிரி நம்மளும் சந்தோஷமா இருக்கலாம். அது நம்ம பட்டாம்பூச்சியை வச்சு தெரிந்து கொள்ள முடியுது. அடுத்து பார்த்துட்டோம்னா இங்க இருக்கக்கூடிய கிளி குருவிகள்லாம் பார்த்துட்டோம்னா ரொம்ப அழகா ஒவ்வொன்னு ஒவ்வொன்னுக்குள்ள பேசிக்கிறது. நம்ம தான் நிறைய சண்டை பிடிக்கிறோம். மத்த வாட்ட இனிமையா பேசி பார்த்தா நம்ம என்ன சொல்றோமோ அது அவங்கிட்ட இருந்து திருப்பி வருது. இப்படி அணில் போன்ற பல்வேறு விஷயங்களை நம்ம பார்த்து நம்ம கண்ணுக்கு முன்னாடியே இறைவன் பல விஷயங்களை படைத்திருக்கிறார். அதன் மூலமாவே நாம் நிறைய தெரிந்து கொள்ள முடிகிறது. அதனால யாரும் எனக்கு ஒன்றும் சொல்லி கொடுக்கன்னு நினைக்காத. 24 மணி நேரம் இறைவன் ஏதோ ஒரு ரூபத்தில் பிரபஞ்சம் மூலமா உனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே இவருக்கு அப்படியே ஆச்சரியம் வந்தது. அந்த இடத்திலேயே அவர் ஞானம் பெற்றார், சந்நியாசமும் ஆனார். இது போன்ற பல்வேறு விஷயங்கள் நமக்கு ரொம்ப வாழ்க்கையில நடந்திருக்கும், ஒவ்வொரு செகண்ட்ல நடந்துருக்கும். அதை உற்று கவனிங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றம். இன்னைக்கு குட்டி ஸ்டோரி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்னைக்கு நாள் எப்படி இருக்குங்கிறத பார்க்க போறோம். 10/9/2020 சார்வரி வருஷம் ஆவணி மாதம் 25 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் ரோகிணி. காலை 11:28 வரை. பின்பு மிருகசேஷம். இன்றைய திதி அஷ்டமி. சந்திராஷ்டம நட்சத்திரம். விசாகம் அனுஷம் விருச்சிக ராசி. நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. இன்னைக்கு வியாழக்கிழமை அஷ்டமி திதி, மத்தியாஷ்டமின்னு சொல்லுவா. ரொம்ப விசேஷம் இந்த அஷ்டமி. அன்னைக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், அஷ்டமி நல்ல விஷயங்கள் நம்ம எடுக்க மாட்டோம். ஆனால் நிறைய நல்ல விஷயத்துக்காக போராடின்னு இருக்கிறவா இந்த நாள் அன்னைக்கு பிரார்த்தனை பண்ணின்ற அந்த காரியம் ஒவ்வொன்றா நடக்கும். அஷ்டமிங்கிற ஒரு தலைப்பு எடுத்து ரொம்ப அழகாக அதை பற்றி நம்ம பேசியிருந்தோம். ஸோ ஆக இன்றைய தினத்தில் உட்கார்ந்து பொறுமையாக பல கஷ்டங்கள் இருக்க வேண்டிய விஷயங்களை இறைவன்கிட்ட சமர்ப்பிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. வியாழக்கிழமை குரு பகவானை வேண்டிக்கிறது விசேஷகரமான பலன்களை கொடுக்கும். இன்றைக்கி நட்சத்திர பிறந்த நாள் கொண்டாடுறவா, தேதி பிறந்த நாள் கொண்டாடுறவங்களுக்கு புது யுகம் ராசிபலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, சரி இன்னைக்கு நாள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டோம். இந்த நாள் 12 ராசிகளுக்கு உண்டான பலாபலன்களாக பார்க்க போகிறோம். மேஷராசி அன்பர்களே, பலவிதமான சிந்தனைகள் மனசில் தோணக்கூடியதாக இருக்கும். இதை செய்யணும், அதை செய்யணும், அப்படியாக்கும் இப்படியாக்கும். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்களில் ஆசையும் கூட கலந்துருக்கும் பொழுது அந்த காரியத்தை நிறைவேற்றியே ஆகணும், அது இறைவன் தான் பார்த்துக்கணுங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே தோணின்னு இருக்கும். நிச்சயமாக உங்களுக்கு கை கூடக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். நிறைய தடைகள் இருந்த விஷயங்கள்லாம் போகும். மனசில் ரொம்ப தெம்பாக பல விஷயங்களை யோசிக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் என்னாச்சா, சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதை விட்டால் இன்னொன்று கிடைக்க போகிறது அப்படிங்கிற தைரியத்தை நீங்களே பேசியிருந்துப்பீர்கள். ரொம்ப பிரச்சனை இருந்த விஷயத்துக்கு போகவே மாட்டேன், சரி அப்புறம் பார்த்துப்போம். நமக்குள்ளே பீஸ் தான் தேவை, நமக்குள்ளே திருப்தி தான் தேவை, நமக்குள்ளே ஒரு நிம்மதி தான் தேவை அப்படிங்கிற ஒரு யோசனையோடு செயல்பட்டுருப்பில். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 2 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி என்பவர்களுக்குண்டான இன்றைய தின வழிபாடு. ரிஷபராசி என்பர்களை, பணவரவுகள் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நிறைய போராட்டங்கள் இருந்தாலும் போராட்டத்துக்கு அப்பாற்பட்டு நீங்கள் முயற்சி பண்ண காரியங்கள் வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். திருமண காரியம் தடையுற்றவா, திருமண காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும். அதே சமயத்தில் அதுக்குண்டான காரியங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யமாக இருந்துருக்கும். இன்றைய தினத்தில் பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் காலை வேலைகளில் கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனைகளாக, சகோதர சகோதரிக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை, மத்தியான நேரத்தில் குடும்பத்தாரோட இன்னும் வெளியில் போயிட்டு வரத்துக்குண்டான நாளாக இன்றைய தினம் உண்டு. தடை இருந்த விஷயங்கள்லாம் போயிடும். ரொம்ப மனசில் பயந்துட்டு இருந்ததெல்லாம் ஒன்றுமே இல்லாதாலும் கவலையே பட வேண்டாம். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம். மிதுன ராசி நேயர்களே, வெற்றி உண்டு. இது நடக்குமா 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 யோசிச்சுட்டே இருந்தல்ல, நிச்சயமாக நடக்கும், கவலையே பட வேண்டாம். அதுமாரி குழந்தைகளை ஸ்கூலில் சேர்த்துருது, குழந்தைகளுக்குண்டான காலேஜ் சேர்த்து, குழந்தைகளுக்குண்டான ஆன்லைன் கிளாஸ் சேர்த்து, குழந்தைகளுக்குண்டான படிப்பை பற்றி, அவங்களுக்கு பாட்டு டான்ஸ் தற்காப்பு கலை போன்ற பல்வேறு விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் அதற்குண்டான முயற்சிகள் எடுப்பீர்கள், வெற்றிகரமாக நடக்கும் இன்றைய தினத்தில். அதே சமயத்தில் ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவர்களுக்கு அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என 6 நிறவெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் தத்தாத்திரேயர் வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. வெற்றி வழிபாடு மிதுனராசி என்பர்கள். கடகராசி நேர்களை, பயந்துன்றிருந்த விஷயங்கள்லாம் ஒன்றுமே இல்லாமல் ஆகிடும்.
இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா அதாக்கும் இதாக்கும் நாலு பேர் உங்களை போட்டு குழப்பின்றதால கவலையே படாதீங்க எந்த விஷயத்தையும் நான் ஜெயிப்பேன் ஜெயிப்பேங்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ளே தோணிச்சுன்னா போதும் இந்த காரியத்தில் வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும் குழந்தைகள் பக்கத்தில் இந்த சாகச பொருட்கள்லாம் வைக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது அதே சில பேர் பார்த்தீங்கன்னா மேட்ச் பாக்ஸ் வைக்கிறது வீட்டில் சில பொருட்கள் அதாவது குழந்தைகள் பயன்படுத்தக்கூடாத பொருட்கள்னால் அந்த இடத்துல வைக்கிறத எடுத்துக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா கடகராசி என்பர்களுக்கு எல்லா விஷயங்களும் அனுகூல்யம் தரத்துக்குண்டான முயற்சி எடுத்தால் பயங்கள் போகும் நிம்மதிகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும் சில பல விரயங்கள் யதார்த்தமாக இருக்கும் அதை நினச்சி கவலைப்பட வேண்டாம் அதுக்கு அடுத்த சம்பாத்தியங்கள் கூடி வரும் இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 2 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு குலதெய்வ வழிபாடு வெற்றி வழிபாடு சிம்ம ராசி நேயர்களே நீங்க ஒன்னு சொல்றேன்னு வெச்சுக்கோங்களேன் மத்தவங்க இன்னொரு விஷயத்தை சொல்றா பாத்தியா நமக்கு ஆப்போசிட்டாவே பேசின்னு இருக்கான இல்ல அவங்க ஏதோ கருத்து சொல்றாங்க அந்த கருத்துக்கு நம்ம ஒத்து வந்தா ஓகே இல்லனா வேண்டாம் வேலை கிடைச்சது இந்த வேலை எடுத்து நம்ம கிட்ட பொறுப்பை கொடுத்தா ரொம்ப சந்தோஷம் பொறுப்பு கொடுக்கல அதை விட சந்தோஷம் இப்ப நம்ம ஃப்ரீயா இருந்துக்கலாங்கிறத எண்ணத்தை மனதில் கொண்டு வந்துக்கும் அதுமாதிரி சின்ன சின்ன விஷயத்துக்கு ரொம்ப சென்டிமெண்டா ஃபீல் பண்ணாதீங்க ரொம்ப எமோஷனலாக இருக்காதிங்க ஏன்னா அப்படி இருந்துட்டு இருந்தோம்னா எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது சொந்த பந்தங்களே அவா குற்றம் இவா குற்றம் பக்கத்தில் இருக்கிற குற்றம் எதிரில் இருக்கிற குற்றம் இந்த மாதிரி குற்றங்களை நம்ம சொல்லிட்டு இருந்தோம்னா அது ஒரு பழக்கமாயிடும் ஒரு விஷயத்தை செய்ய 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 நமக்கு பழக்கமாயிடும் அதனால அதுவே பழக்கமாயிடுச்சுன்னா நம்ம கூட இருக்கிறவங்க இவங்க எப்போ பார்த்தாலும் மற்றவங்களுக்கு குற்றம் சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் எடுத்த வேலைகளை கச்சிதமாக முடிக்கிறதுக்குள்ளான அற்புதமான நாள் புதிய வியாபாரம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக இருந்துருக்கும் யாரேனும் ஒரு விஷயத்தை நோக்கி செயல்பட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்களுக்காக மட்டுமில்லை மற்றவங்களுக்கும் பயன் கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே அமைதியாக பல விஷயத்தை பற்றி யோசிப்பேன் அனுகூல்யத்தை தரக்கூடிய அற்புதமான நாளாக இருந்துருக்கும் விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சிறு சிறு விஷயங்களை மனசில் போட்டு யோசித்து இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி இதுக்கு ஒரு ஐடியா பண்ணி அப்படி ஐடியாஸ் பண்ணி சக்ஸஸ் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள் நம்ம பட்டு பிரயோஜனமானால் பத்தாதுப்பா 10 பேருக்கு பிரயோஜனம் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் மனசில் இருந்த குழப்பங்கள் தீரும் சின்ன சின்ன விஷயங்களுக்கு நிறைய யோசிச்சுட்டு இருந்து அந்த காரியத்தை எடுத்து பண்ணும் பொழுது அதில் ரொம்ப தெளிவு கிடைக்கும் ஆகா இத்தனை நாள் மேம்போக்காக போயிட்டோம் ஆனால் இப்போ தான் இதில் உண்மை தெரியுது அப்படிங்கிற பல்வேறு தொழில்களில் பல நுணுக்கங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூட வரும் குழந்தைகளுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எடுத்து பண்ணுவீங்க இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு கன்னிராசி என்பர்களே துளாராசி நேர்கள் ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிக்கக்கூடிய அற்புதமான நாள் அப்பாப்பா அப்பாப்பா 4-5 நாளாக இருந்த பயம் போயிடுதுப்பா நம்ம மனசில் இருந்தக்கூடிய கவலை போயிடுச்சு அப்படிங்கிற யோசனை இன்றைய தினத்தில் இருந்துருக்கும் சொந்த பந்தங்களுக்கு தேவையான உதவிகள் எடுத்து பண்ணுங்கள் வீட்டில் வளர்க்கக்கூடிய பிராணிகளை கவனமாக பார்த்துக்கணும் சின்ன சின்ன விஷயங்களுக்காக கோபித்து கொண்டு சின்ன விஷயத்தை பெருசாகிறது அறவே தவிர்த்துக்க நல்லது குடும்ப விஷயத்துக்காக 3வது மனுஷாக கிட்ட பேசுறது அறவே தவிர்த்துக்க நல்லது ரொம்ப நல்ல நண்பர் அவர்கிட்ட குடும்பத்தை பற்றி பேசலாம் பேசப்படாது இன்றைய தினத்தை பொறுத்தளவுக்கு உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியத்தை இறைவன்கிட்ட மட்டும்தான் சொல்லணும் ஏன்னா மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க எப்படி எடுத்துக்கிறாங்க உங்களுக்கு புரியாது தெரியாது ஒரு சமயத்தில் நீங்கள் யாரையா பற்றி பேசுகிறீங்க நீங்களே அவங்கக்கிட்டே போய் அவங்க சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 4 நிறம் பிரவுன் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் துர்கை வழிபாடு மகிஷாசுரமர்த்தினி வழிபாடு வெற்றி வழிபாடு இன்றைய தினம் ரிச்சிராஜ் என்பவர்களே அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான அற்புதமான நாள் விடாத உழைப்பு உழைப்புக்கேற்ற ஊதியங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் ஆனால் இன்றைய தினத்தில் பார்த்துட்டோம்னா சின்ன 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 சோதனைகள் நிறையா இருந்துருக்கும் பிரயாண தரவை தவிர்த்துக்கிறது முக்கியமான விஷயங்களில் கையெழுத்து போடுறது யார்ட்டுன்னு பேசும்போது அவளை பேச விட்டு கவனிக்கிறது நல்லது நீங்கள் டக்குன்னு எடுத்து சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு அது ஒரு கீ வேர்டாக அமையறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும் ரகசியத்தை ரகசியமாக வச்சுக்கணும்னு சொல்லுவாள் நம்ம வாட்டுக்கு எல்லாத்துக்கும் சொல்லிட்டதுக்கப்புறம் ரகசியமாக யோசிக்கக்கூடாது முயற்சின்னு எடுத்துட்டா விடாமுயற்சி பண்ணிட்டீங்களா நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கூடி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது இரவு நேரம் பிரயாணத்தையும் ரொம்ப வழுக்கக்கூடிய இடங்களில் போகிறது அறவே தவிர்த்துக்க நல்லது இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு விருச்சிகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு தனுராசி நேயர்களே மனசில் ஒரு உறுதிப்பாட்டை எடுத்து செயல்படக்கூடிய அற்புதமான நாள் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுட்டேன் இது ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்களும் உங்களுக்குள்ளே தோணக்கூடியதாக இருந்துருக்கும் இந்த தினத்தில் திருமண காரியங்கள் கைகூடும் மற்றவர்கள் மூலமாக சில காரியத்தை சாதித்துக் கொள்ளக்கூடிய அற்புதமான மனைவியின் வழியில் தாயார் வழியில் நல்ல செய்திகள் வரக்கூடிய வாய்ப்புகள் கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும்
ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கோம், இந்த பிஸ்னஸில் வந்து லாபத்தை பார்க்கணும், இதுலேருந்து கொஞ்சம் சேமித்து வைக்கணும், வீடு வாங்கணும், இடம் வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யத்தை தேடி வரக்கூடியதாக மற்றவங்களுடைய உதவிகளும் கிடைக்கும். இன்றைய தினத்தில் தனுர் ராசி அன்பர்களுக்கு உண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் குபேர சிவ வழிபாடு, விசேஷ வழிபாடு. மாரராசி அன்பர்களே, பொறுமையோடு ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவேன். இது நடக்காது நடக்காது நினச்ச காரியம் நீங்கள் போய் அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணிட்டு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். சினிமா சம்மந்தமான துறை, ஃபினான்ஸ் சம்மந்தமான துறை, அதே மாதிரி பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயத்தை எடுத்து படிக்கணும். பொலிட்டிக்கல் சயின்ஸ் முழுசாக படிக்கிறேன், ஃபினான்ஸ் முழுசாக படிச்சுட்டு இருக்கேன், ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் புதுசாக படிச்சுட்டு இருக்கேன். ஒரு விஷயத்தில் ஒரு துறையை எடுத்து நீங்கள் படித்து அதை பற்றிய நாலேஜ் எடுத்துட்டு அதுக்கு மூலமாக செயல்படக்கூடிய போது நிச்சயம் அதுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக அமையத்துக்குண்டான அற்புதமான தினமாக இன்றைய தினம் இருந்துருக்கு. விடாத உழைப்பு உங்களுக்கு வெற்றியை தரும். மாரராசி அன்பர்களுக்கு யார் என்ன சொன்னால் என்ன, இந்த காதலை வாங்கி அந்த காதலை உடன் சிலர் காதலையே வாங்க மாட்டேன்னு செயல்படுவேன், அது நல்லது தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் ஒன்பது நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு மாரராசி அன்பர்கள். கும்பராசி நேர்களே, அப்பா இன்னைக்கு எனக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத யோசிச்சு பொறுமையாக செயல்படக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் இருந்துட்டுருக்கு. யார் யார் பேசினாலும் அத்தனை விஷயத்தையும் கேட்டுப்பேல், இவாகிட்டா நம்ம சொல்லக்கூடிய இது போய் சேருதா இல்லையா, இவங்க சரியாக அதை கேட்ச் பண்ணுறாங்களா இல்லையா, வேலையாட்கள் இவங்க சரியில்லை சரி வேற ஆளை மாற்றுவோம், இதற்கு மாதிரி நிறைய விஷயங்களை இன்றைக்கி டிசிஷனாக எடுத்துகிட்டு இருப்பேன். புதிய புதிய நபர்களை சந்தித்து அவங்ககிட்ட இருக்கக்கூடிய டேலண்ட்ஸ் எடுத்து பார்ப்பேன், சரி இவங்ககிட்ட நல்ல டேலண்ட்ஸ் இருக்கா இதை நம்ம ஊக்குவிப்போம்னு சொல்லிட்டு அதற்குண்டான ஊக்குவிக்கக்கூடியதாக இருந்துருக்கோம். ஒரு கம்பெனியில் சிஇஓவா, டைரக்டராக இருந்துருக்குவா, ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு இருப்பா, டாக்டராக இருந்துருக்குவா, இன்ஜினியராக இருந்துருக்குவா, ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கவா, நம்மளால் முடிஞ்ச நாலு பேருக்கு உதவி செய்வோம்னு சொல்லிட்டு உதவி செய்வது, சொந்த ஊருக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு கோயில் கட்டுறது, அல்லது ஏதாவது நல்ல விஷயங்கள் எடுத்து பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஆறு நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, வெற்றி வழிபாடு. மீனராசி என்பர்களே, நிறைய காரியங்கள் ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து ஒவ்வொரு விஷயத்தை பண்ணுவேன், சரி இது அப்புறம் பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம்னு வச்சு மற்றவங்க என்னடா ரொம்ப சோம்பேறித்தனமாக கிடையவே கிடையாது. உங்களுடைய உடம்பை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், உங்கள் மனசை பற்றி உங்களுக்கு தான் தெரியும், உங்களுடைய சில யோசனைகளை பற்றி உங்களுக்கு தான் தெரியும். அந்த மாதிரி பணம் இல்லையேன்னு ஒரு சனம் நினைப்பேன், அடுத்த நிமிஷம் பணம் வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும், இறைவனுடைய அனுகிரகம் தான். தடைப்பட்ட காரியங்கள் நம்ம ஜாதகத்தில் ஏதோ தடங்கள் இருக்குன்னு அதற்குண்டான முழுசாக முயற்சி பண்ணி அஸ்ட்ராலஜரை பார்த்து அதுக்குண்டான பிராயஸ்தங்கள் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சகோதர சகோதரிகள் கூட ஒற்றுமை, யாருக்கேனும் முடியல அப்படின்னு சொன்னால் உங்கள் மனசு வருத்தப்படக்கூடியதாக இருக்கும், உங்களால் முடிஞ்ச உதவிகள் பண்ணுவேன். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, வெற்றி வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்துட்டு அடுத்த ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா, அதாவது நம்ம அக்னி தத்துவம் பார்த்துட்டோம், அடுத்து ஜல தத்துவம் பார்த்துட்டோம், பூமி தத்துவம், இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு அள்ளி அள்ளி பல விஷயங்களை தந்து கொண்டு இருக்கிறது, அது நமக்கு சந்தேகமே கிடையாது. நம்ம எதை நோக்கி நம்ம நகர்றோமோ அதை நோக்கி நம்மளுடைய வாழ்க்கை மாறுகிறது என்பதில் அதுலேயும் சந்தேகம் கிடையாது. சரி, இன்னைக்கு இந்த உலகத்தில் பல விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்காதது கிடச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நான் எதிரே பார்க்கல சார், எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம், ஏர்போர்ட்டுக்கு போனேன் நான் இவாளெல்லாம் பார்ப்பேன்னு சார், பார்த்துட்டேன் சார், நான் ரயில்வே ஸ்டேஷன் போனேன் இவாளை பார்த்தேன் சார், அப்போது நமக்குள்ளே ஒரு அதிர்ச்சி வருது, நான் நினச்சி பார்க்காத ஒரு விஷயம் நடந்தது சார் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா, அந்த மாதிரி ஒரு பிரம்மாண்டம் நடக்கிறதுக்குண்டான ஒரு அற்புதமான ஒரு ரகசியம் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அது ஆகாச தத்துவம்னு பேர். இந்த ஆகாச தத்துவம், ஆகாசம் அப்படின்னு சொன்னாலே அது படர்ந்து விரிந்த ஒரு பேர் அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்லுவான். நம்ம இறைவன் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்துட்டோம்னா கோயிலில் சிலைகளில் பார்ப்போம், வீட்டில் படத்தில் பார்ப்போம், தீபத்தில் பார்ப்போம் இல்லையா, நம்ம அந்த ரூபமாக பார்த்துட்டுருப்போம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துட்டோம்னா சூரியனை பார்க்கறது உண்டு, ஆகாசத்தை பார்க்குற வழக்கங்கள் உண்டு. அந்த மாதிரி இறைவன் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தா நம்ம கையை மேலே தூக்குவோம் இல்லையா, அந்த மாதிரி அந்த இறைவன் ஸ்வரூபமாக உலகளந்த பெருமாள்னு சொல்கிறார். இந்த பூமியும் வானத்தையும் அளக்கக்கூடிய சக்தி இறைவனுக்கு மட்டும்தான் இருக்குது இல்லையா. நம்ம எந்த ஒரு காரியத்தை பண்ணாலும் ரொம்ப குறுக குறுக, தொழில் விஷயத்தையே நான் சொல்கிறேன், ரொம்ப குறுக குறுக பண்ணும்போது லாபம் குறையிறது, ரொம்ப பிரம்மாண்டமாக பண்ணும்போது ரொம்ப பெருசாக பண்ணும்போது அதில் லாபங்கள் நமக்கு கூடுறது. நமக்கு நேரம் நல்லா இருக்கும் பொழுது அந்த நேரத்தை நல்லதாக ஆக்கிக்கிறதுக்கு, அந்த நேரத்தை நிச்சயமாக பயனுள்ளதாக ஆக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது இந்த ஆகாச தத்துவ பிரபஞ்ச தியானத்தை நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். எப்படி நான் அதை பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டுன்னா, முடிஞ்ச வரைக்கும் பார்த்துட்டுன்னா காலை நேரம் பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. உங்களுக்கு வீட்டில் மாடி இருந்தது, வெட்ட வழி இருந்ததுன்னா அங்கே பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து நம்ம ஆகாசத்தை, அதாவது பிரம்மாண்டமான
அந்த ஆகாயத்தை மனதுக்குள்ள நினைத்து கொள்ள வேண்டும். சூரியனை மனதுக்குள்ள நினைத்து கொள்ள வேண்டும். எப்படி அது படர்ந்து விடுந்து இருக்கிறதோ அதே போன்று நம்மளுடைய வாழ்க்கையும் மிகப்பெரிய உச்சத்தை தொட வேண்டும். நான் எந்த தொழில் செய்யணும் அதை உச்சத்தை தொட வேண்டும்னு சொல்லி அந்த தத்துவத்தை மனதில் நினைத்து கொண்டு அதை ஆகர்ஷணம் செய்யும் பொழுது நிச்சயமான மாற்றங்கள் இருக்கும். அப்படி தியானம் செய்யும் போது பலவிதமான சிந்தனைகள் நமக்கு தோணும். அந்த சிந்தனைகள்லாம் அப்பாற்பட்டு அதை கழிச்சுண்டு அதுக்கப்புறம் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால் அதில் இருக்கக்கூடிய நல்ல தன்மைகளை ஈர்த்து கொள்ள வேண்டும். அப்போ கையை ரெண்டையும் மேலே நோக்கி வைத்த மாதிரி உட்கார்ந்த இடத்துல கண்களை மூடி அந்த ஆகாச தத்துவத்தை கண்களை மூடி நம்ம ஜபிக்கும் பொழுது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சூப்பர் பவர், அதாவது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஆக்கர்ஷண சக்தி மேலோங்கும். தொழிலில் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இதை பிரம்ம முகூர்த்த வேலையில் செய்யும்போது இன்னும் மேலும் அற்புதத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இரவு நேரத்தில் நட்சத்திரத்தை பார்த்து செய்யும் பொழுது இன்னும் நம் மனதுக்குள் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நம்ம மேலே ஸ்டார்ஸை பார்க்குறோம், நம்மும் ஸ்டார்ஸாக மாறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் இதே போன்ற ஒரு அற்புதமான விஷயத்தோடு உங்களுக்கு சந்திக்கிறேன். இந்த பிரபஞ்ச ரகசியம், இந்த ரகசியத்தை கடைபிடிக்கும் பொழுது உங்களுக்குள் பெரிய மாற்றங்கள் உருவாகுங்கிறத சந்தேகமே கிடையாதுன்னு சொல்லி இந்த ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷன். நன்றி. வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனுக்கு அழகரோகரா. நன்றி.